பிப்ரவரி மாதம் வெளிவந்த தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியடைஞ்சுதா இல்லையாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பிப்ரவரி மாதம் 11 படம் தியேட்டர்லையும் 3 படம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆச்சு. பிப்ரவரி முதல் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி 4 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமான படம் விஷாலோட வீரமே வாகை சூடும். தூப்பா சரவணன் அப்படிங்கிற டேரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியும் இன்னொரு தயாரிப்பு நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் தமிழ் தெலுங்கு என ரெண்டு வருஷனையுமே சேர்த்து 7 கோடி வரை தான் கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா விஷாலுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்பை கொடுத்துருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன நாளில் சாயம், அரசியல் சதுரங்கம், யாரோ என 3 சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 படங்களும் வந்ததே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. 4ஆம் தேதி ஓடிடியில் பன்றிக்கு நன்றி சொல்லி ரிலீஸ் ஆச்சு. சோனி லீவ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மிக்சட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிது. அடுத்து 6ஆம் தேதி அன்புள்ள கில்லி அப்படின்னு ஒரு படம். ஸ்ரீநாத் ராமலிங்கம் என்கிற டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தார். டேரக்டாக இந்த படத்தை டிவிலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கலர்ஸ் டிவியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி அமேசான் பிரைமில் மகான் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், பாபி சிம்கா, துரு லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சிது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி 5 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமான படங்கள்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரும் கடைசி விவசாயம் தான். எஃப்ஐஆர் படத்தை மனு அரவிந்த் அப்படிங்கிற டேரக்டர் எடுத்திருந்தார். விஷ்ணு விஷால் ஹீரோவாக பண்ணியிருந்தார். அவரே தான் இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் அவரேஜ் கேட்டகரி. கடைசி விவசாயி படத்தை மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதி இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். நல்லாண்டி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தில் கடைசி விவசாயியாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. நிறைய பாராட்டுகளும் இந்த படத்துக்கு வந்துச்சு. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படத்துக்கு சரியான ஆதரவு கிடைக்கல, ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. இந்த படத்தோட அஷ்டகரமாக விடியாத இரவுன்று வேண்டும், கூர்மன் என 3 சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்ததே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுச்சு. அடுத்து 17ஆம் தேதி சுசீந்திரன் டைரக்ஷனில் வீரபாண்டியபுரம் வந்து வெளிவந்தது. ஜெய் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அவருக்கு ஜோடியாக மீனாட்சி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் வீரபாண்டியபுரம் மிகப்பெரிய ஃபெயிலியர். அடுத்து 24ஆம் தேதி தலையோட வலிமை ரிலீஸ் ஆச்சுங்க. அச்சு வினோத் டைரக்ஷன் பண்ண போனி கபூர் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் தலைக்கு வெளிவர்ற படம் இது. ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் மிக்சர் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 150 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வலிமை மிகப்பெரிய வெற்றியை குவிச்சிருக்கு. இன்னும் சில நாட்களில் 200 கோடியை கூட இந்த படம் வந்து கிராஸ் பண்ணிடும். ஏன்னா வர வாரத்தில் பெருசாக படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அடுத்த பெரிய படம் அப்படின்னா அது வந்து எதற்கும் துணிந்தவன் தான். 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் வலிமை தான் எல்லா தேட்டர்லையுமே ஓடும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை படங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் வலிமை படம் ரிலீஸ் ஆனதால் தேட்டருக்கு மறுபடியும் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இனி எல்லா தயாரிப்பாளர்களும் அவங்கவுங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரி மாதம் வெளிவந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.